ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெக் தமிழ் ஹண்டர். ஓகே, இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது எப்படி நாங்கள் ஃப்ரீயாக வந்து பிட்கோயினை ஏர்ன் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கூடவே ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் அழுத்தி ஆல்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் தினம் தினம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளால் போகலாம். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெப்சைட்டில் தான் நாங்கள் வந்து பிட்காயினை வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டுடைய லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். அதுக்கு முன்னாடி இதில் எப்படி நாங்கள் ஏர்ன் பண்ணலாம்ன்றதை பற்றி பார்க்கலாம். முதல்ல அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் வந்து பேசட் பே அக்கௌண்ட்டு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ உங்களுக்கு பேசட் பே அக்கௌண்ட் இல்லைன்னு சொன்னால், நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதனுடைய லிங்க்கையும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். மேலே ஐபட் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணி அதை எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் என்ன சொன்னால், முதல்ல வந்து பேசட் பே அக்கௌண்ட்டுக்கு போகலாம். பேசட் பே அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களுடைய பிட்காயின் வெலட் உடைய அட்ரஸை நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளணும். அது எப்படி அட்ரஸை நாங்கள் எடுக்கிறேன்னு சொல்லி வாங்கி பண்ணாங்க பார்க்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவர் வியூ ஒன்று ஒன்று இருக்குது. அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னு சொன்னால் கீழே வந்து உங்களுக்கு ஒரு ரோ வரும். அந்த ரோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெலட் அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் உங்களுடைய அத்தனை வெலட்டும் வந்து இங்கே வந்திருக்கும். இந்த வெலட்டில் வந்து பிட்காயின் பக்கத்தில் உள்ள அந்த 3 dots வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளணும். ஸோ நீங்கள் டிபாசிட்டை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து உங்களுடைய பிட்காயின் வெலட் அட்ரஸோடைய அந்த அட்ரஸ் வந்திருக்கும். அதை நீங்கள் வந்து கோப்பி பண்ணிக்கொள்ளணும். கோப்பி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அப்படியே நீங்கள் வந்து பேக் வாங்க. பேக் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் திருப்ப நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டுக்கு போகலாம். அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போய்த்து அந்த உங்களுக்கு தந்திருக்கும் அந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பாக்ஸ் தானே, அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்டர் யுவர் பிட்காயின் அட்ரஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த பாக்ஸில் தான் வந்து நீங்கள் இதை வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் அதை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால், அப்படி நீங்கள் வந்து ஸ்க்ரோல் வாங்க. ஸோ ஸ்க்ரோல் வந்தால் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பட்டன் இருக்கும், லாகின் சொல்லி. அந்த லாகின் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளணும். கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இப்படி ஒரு செக் பாக்ஸ் கேட்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சென்டென்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அந்த சென்டென்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து என்னென்ன கொடுத்துக்கிறேன்னு சொல்லி நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துக்கொள்ளணும். அதை கொடுத்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படின்ற ஒரு செக் பாக்ஸ் இருக்குது, நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளணும். அதை கிளிக் பண்ணிட்டு என்ன செய்ய சொன்னால், உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து ஒரு செக் பாக்ஸ் மாதிரி வரும். அந்த செக் பாக்ஸை திருப்ப நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெரிஃபை கேப்ஷா அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு வெப்பேஜ் ஒன்று போகும். இந்த வெப்பேஜ் தான் வருவீங்க. இந்த வெப்பேஜில் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் கோ டு ஸ்பான்சர்ஸ் லிங்க் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் இன்னொரு வெப்சைட்டுக்கு போகும். இங்கே வந்து உங்களுக்கு நிறைய ஆட்ஸ் வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பேக் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் பேக் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூன்ற ஒரு பட்டன் வந்திருக்கும். அந்த பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆட்ஸ் வரும். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ண வேணாம் எதையும். ஸோ அதில் வந்து பிளாக்ன்னு இருக்குது, அந்த பிளாக்கை கொடுங்க. சில நேரம் அலோவ் அண்ட் பிளாக் கேட்கும், நீங்கள் அலோவ் கொடுக்காமல் பிளாக்கை கொடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அதுலேருந்து தப்பிக்கொள்ளலாம். ஓகே, இந்த மாதிரி நிறைய ஆட்ஸ் வரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே விளங்கும் எப்படி ஆட்ஸ் வரன்னு சொல்லி. அதெல்லாம் வந்து நீங்கள் பேக் பண்ணிக்கொள்ளணும். அப்போ தான் வந்து அந்த இடத்துக்கு உங்களுக்கு வந்து போகலாம். ஓகே, நீங்கள் வந்து இப்படி எல்லாத்தையும் தாண்டி வந்ததுக்கப்புறம் வந்து இங்கே வந்து இந்த செக் பாக்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இப்படி கேப்ச்சா வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். இந்த கேப்ச்சாவில் வந்து என்னென்ன என்ன சொல்லியிருக்கானோ அதை வந்து நீங்கள் இது பண்ணிட்டு வெரிஃபை பட்டனை வந்து கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் வந்து கிளிக் ஹியர் டு கண்டினியூ அப்படிங்கிற பட்டன் இருக்குது, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணாலும் இன்னொரு வெப்பேஜ் போகும். சம்டைம் அது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வெப்சைட்டாக இருக்கலாம். ஸோ அந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் வந்து பேக் வந்து கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னால் அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் பேக் வந்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வெப்சைட்டு தான் வரும். இந்த வெப்சைட்டில் வந்து கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கெட் லிங்க் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அதை கிளிக் பண்ணாலுமே எப்போதும் போல் உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட்டுக்கு தான் லோட் ஆகும். இருந்தாலும் நீங்கள் வந்து திருப்பம் இடமுயற்சி இல்லாமல் பேக் பண்ணிக்கொள்ளுங்க. பேக் பண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய சத்தோசி, அதாவது 4 satoshi பிட்காயின் வந்து உங்களுடைய பேசட் பே அக்கௌண்ட்டுக்கு வந்து பேத்திருக்குன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் போட்டு தருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஒன்றுமே செய்ய தேவையில்லை. நீங்கள் வந்து உங்களுடைய அந்த
பிட்கோயின் வெலட் அட்ரஸ் அதாவது நீங்கள் பிட்கோயின் கொடுத்தீங்களே அந்த பேசெட் பே அக்கௌண்ட் அதுலுக்கு நீங்கள் போக வேண்டியிருக்கும். ஸோ நான் அதுலுக்கு போகிறேன் பாருங்கள். பேசெட் பே உள்ளுக்கு போய்ட்டு நாங்கள் வந்து செக் பண்ணி கொள்ளலாம் எங்களுக்கு வந்து அந்த பிட்கோயின் அதாவது 4 சதோசி வந்து எங்களுக்கு வந்து வந்திருக்கான்னு சொல்லி. ஸோ அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி அப்படி வர நேரம் பார்த்திங்க சொன்னால் பே அவுட் அப்படின்னு போட்டிருக்கும். அதுலேயும் சம்டைம் போட்டிருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் கீழே வந்து உங்களுடைய பிட்கோயினில் வந்து உங்களோட அந்த சதோசி வந்து கூடியிருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அதனுடைய லிஸ்ட்டை போட்டிருக்கும். அதாவது டுடேன்னு சொல்லி போட்டு கீழே வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணீங்க எந்தெந்த சைட்டில் ஏர்ன் பண்ணீங்கன்னு சொல்லி உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன போட்டிருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் வந்திருக்குன்னு சொல்லி உங்களோட பிட்கோயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இதில் வந்து பிட்கோயினை வந்து ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறது. இது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் என்றென்றும் அம்ஹர்.